நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ளது. கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ்டிடியு தொழிற்சங்கம், அலிம் நகர் டூரிஸ்ட் கார் வேன் ஓட்டுநர், சாலை போக்குவரத்து தொழிலாளர் நலச்சங்கம் மேலப்பாளையம் கிளை சார்பாக கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இதில் 500 மேற்பட்டவர்கள் பயனடைந்தனர். இதில் மாவட்ட தலைவர் சலீம்தீன், மாவட்ட செயலாளர் சையத் மைதீன், மாவட்ட பொருளாளர் சுல்தான் பாதுஷா, மாவட்ட துணைத்தலைவர் கல்வத், கிளைத்தலைவர் மதினா மைதீன், செயலாளர் ஷேக், பொருளாளர் கல்ப் ரசூல் மைதீன் மற்றும் கிளை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிபிஐ தொழிற்சங்கம் எஸ்டிடியும் நலப்பணியம் ஜமாத்தாரும் சேர்ந்து இன்றைய தினம் வேகமாக பரவிடக்கூடிய கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வண்ணம் கபசுர குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த 1000 அதிகமான மக்கள் இந்த கபசுர குடிநீரை அறிந்து பயன்பெற்றுள்ளனர். மேலும் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் நம்முடைய அமைப்பின் சார்பாக மேற்கொண்டு வருகிறோம். அரசாங்கம் வலியுறுத்தியுள்ள அனைத்து விதிமுறைகளையும் மக்கள் கடைபிடித்து இந்த பெருந்தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் இந்த நோக்கத்திலிருந்து பாதுகாப்பாக பிரார்த்தனை செய்து எங்களுடைய இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சலீம்தீன், எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் மாநகர மாவட்ட தலைவர். உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.